நாம இன்னைக்கு 2015 ரிலீஸ் ஆன யூ கால் இட் பேஷன் அப்படின்ற ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஜேர்னலிசம் ரிலேட்டடான மூவி இது. ஒரு ஆர்டிக்கல் ஒரு பர்சனோட லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் அப்புறம் இன்னும் 4-5 பேர் சேர்ந்து இன்டர்னாக ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது ஒரு லேடி வெல்கம் பண்ணுறாங்க இவங்களை எல்லாரையும். எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னா, இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா உங்கள் கையில் எப்போதுமே பிபி டேப்லெட் இருக்கணும், தலைவலி டேப்லெட் இருக்கணும், இல்லாமல் இருந்தால் கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா கூட்டத்தில் எவனோ ஒருத்தவன் மிஸ் ஆகிறான் அப்படின்னு அவங்க சொல்லவும், தோ இருக்கான் அப்படின்னு சியோஜின்னு ஒரு பையன் வரான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின், சீனியர் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு அவனும் ஷாக் ஆகிறான். சரிவா அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராரு, அவர் பேர் டைரக்டர்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனியில் டைரக்டராக தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்தோடனே, டைரக்டர் இவங்க தான் புதுசாக சேர்ந்துருக்க இன்டர்ன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாட்டையும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு இன்டர்ன், ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இன்டர்ன், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்கள்ட்டையும் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட யாருமே பேசலை. அப்போ தான் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது, டே வைடா ஃபோனை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டெலிஃபோனையும் உடச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். அவரை பார்த்தோன்னே இந்த இன்டர்ன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்னடா இது, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடம் இப்படி ரணகலமாக ஆகுது அப்படின்ற மாதிரி. உடனே டைரக்டர், அவரை ஃப்ரீயாக விடுங்க, அவர் எப்போதுமே அப்படி தான், அது சரி இங்கே இருக்கிறவங்கள யார் என்டர்டைன்மெண்ட் செக்ஷனில் இன்டர்னாக வேலை செய்ய வந்திருக்குது அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் கையை தூக்குறாங்க பயந்துக்கிட்டே. அவர் இந்த மாதிரி பல ஃபோனை உடச்சி ட்ராவில் வச்சிருக்காரு. இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஒரு பயங்கரமான கோவக்காரர், எதாக இருந்தாலும் கத்தி கத்தி தான் பேசுவார். டென்ஷன் ஆகிட்டார்னா அவ்வளோதான், கையிலே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் தான். அப்போது ஒருத்தர் உள்ளே வராரு கையில் அடிபட்டதோட. அவரோட பேர் ஹான். ஆக்சுவலாக ஃபோனில் கத்திட்டே இருந்தார் இல்லையா, அவரை நம்ம ஹெட்டுன்னு சொல்லிக்கலாம். அந்த ஹெட்டு சொல்கிறாரு, இப்போ நீ கீழே விழுந்து அடிபட்டதுக்கு அவனை எப்படியாவது கோர்ட்டில் கேஸ் போட்டு அவனை நார் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹான், அப்படி கேஸ் போட்டால் நாம தான் தோற்று போவோம், அவனை தேவையில்லாமல் நான் தானே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி கீழே விழுந்து அடிபட்டேன், அதுக்கு அவன் எப்படி பொறுப்பாவான் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க என்டர்டெயின்மெண்ட் செக்ஷனில் இருக்கிறதுனால ஹீரோ ஹீரோயின்லாம் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோவை ஃபோட்டோ எடுக்கும்போது தான் இவர் வாரி விழுந்துட்டு வந்திருக்காரு. இவங்க இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது எதனால் அவர் கீழே விழுந்து வாரினாரோ அந்த ஹீரோவோட படமே அங்கே ஓடிட்டு இருக்கும். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், 24 மணி நேரமும் அவனை கண்காணிச்சுட்டே இருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்காமலாம் போயிடுவான் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஹெட்டு. ஹீரோயின் ஹெட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க. ஹெட்டு உடனே, நீ யார், எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன்னு கேட்கவும், நான் இங்கே என்டர்டெயின்மெண்ட் செக்ஷனுக்கு இன்டர்னாக வந்திருக்கேன், என்னோடய பேர் தோராகி அப்படின்னு சொல்கிறாங்க. தோராகினா கொரியாவில் பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்தோன்னே அவர் சிரிக்கிறாரு, என்ன இந்த பாஸுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு ஒன்னெல்லாம் என்கிட்ட இன்டர்னாக அனுப்பியிருக்காரு, உன்னை பார்த்தாலே நீ ஒழுங்காக வேலை செய்வேன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேட்டுக்க, மந்த்லி மந்த்லி உங்களுக்கு $900 வரும், அதோட உங்களுக்கு ஒரு நாள் கூட லீவ் கிடையாது அப்படின்னு சொல்லவும், எது லீவே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன நக்கல் பண்ணுறியா அப்படின்னு பயங்கர கடுப்பாயிடுறாரு. அதோட இங்கே பாருமா, பேஷன் இருந்தால் தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பேஷன்னு சொல்லு பார்ப்போம் 3 தடவை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின், என்ன இவன் இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்ட்டு பேஷன்னு சொல்கிறாங்க, கத்தி சொல்லு அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. அதனால பேஷன் பேஷன்னு 3 தடவை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் நாளே வேலைலாம் பெருசாக பிடிக்கல, அந்த இடமும் பிடிக்கல. அவங்க பெரிய டாப்பராக இருந்திருப்பாங்க யூனிவர்சிட்டியில், ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் கிடைச்சதும் அந்த வேலை மட்டும்தான். அதனால் அவங்க சோகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சோஜின் பையன், ஏ என்ன டாப்பர்லாம் இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பேசவும், நானே கஷ்டப்பட்டு இங்கே வேலை வாங்கினேன், நீ வேற ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ தான் ஃபோட்டோகிராஃபியில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தியே, ஏன் தனியாக ஸ்டூடியோ எதுவும் வைக்காமல் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறியே அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், சும்மா எக்ஸ்பீரியன்ஸுக்காக கொஞ்ச நாள் கழித்து நானும் இந்த வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ எல்லாருமே புலம்பிக்கிறாங்க, பயங்கரமாக ஒர்க் வாங்குறாங்க ஆனால் கொஞ்சோண்டு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சரி கிடைச்ச வேலையே நல்லதுன்னு நினச்சிப்போம், எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு பையன் ஹீரோயினுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்காக ஊற்றி தரான். அதை பார்த்தோன்னே சோஜின், அவளுக்கு குடிச்சா ஒத்துக்காது, அவளுக்கு சரி வராது, அவள் வாந்தி எடுத்துருவா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த பையனும் சரி சரின்னு விட்டுடுறான். மறுநாள் ஏதோ ஒரு மியூசிக் ட்ரூப்புக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹெட்டுக்கு ஃபோன் கால் வருது. இதை பார்த்தோன்னே யாரை அனுப்பலான்னு டைம் டேபிள்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, வேறு வழியே இல்லாமல் இன்டர்னான நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு காலங்காத்தாலேயே. நம்ம ஹீரோயின் அப்போ தான் தூங்கி எழுஞ்சிருக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க வேலை செய்யாமல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு, ஒழுங்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் அவசரம் அவசரமாக ஓடி போகிறாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே குவிஞ்சிருக்காங்க. அதோட லிஃப்ட்லேயும் அவங்களுக்கு இடம் கிடைக்கல, அதனால ஸ்டாக்கேஸில் ஏறியே ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது கீழே விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு அடிவேற பட்டுருது. எப்படியோ காலை எத்திக்கிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க.
அப்போ டாக்டர் சொல்றாரு கெவின் அப்படின்ற ஒருத்தருக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டிருக்கு, அவர் ஐசியூல வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே ஹீரோயின் ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, கெவினுக்கு மட்டும் ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சா ஐசியூல இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, என்னது ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா எங்க ஆயிடுச்சு எப்படி ஆச்சு அப்படின்லாம் கேட்க மாட்டியா, ஒழுங்கா முழு டீட்டெயிலா கலெக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லு அப்படின்னு திட்டி விட்டுறாரு. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினை யாரோ இடிச்சிருவாங்க, யாருன்னு பார்த்தா ஹீரோயின் கூட ஒன்னா படிச்ச காலேஜ் சீனியரா இருப்பாங்க. நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினோட ஐடி கார்டு எடுத்து பார்ப்பாங்க. ஓ நீ அந்த நியூஸ் பேப்பர்ல தான் ஒர்க் பண்றியா, இன்னமும் அந்த ஹெட் நாய் மாதிரி குழச்சிட்டேவா இருக்கான் அப்படின்லாம் கேட்கறாங்க. எப்படிக்கா உங்களுக்கு எங்க ஹெட்டை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லவும், நான் அங்கதான் 18 தாக்கு பிடிச்சேன், உயிரே போயிடுச்சு, அதனாலதான் தேவை கிடையாதுன்னு வேற நியூஸ் பேப்பருக்கு ஜம்ப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கேட்கிறாரு, மேனேஜர் கிட்ட போய் இன்டர்வியூ எடுந்தானே சொன்னாரு அந்த ஹெட் அப்படின்னு சொல்லவும், கரெக்டா சொல்றீங்கக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அங்க இருக்கான் பத்தியா அவன் தான் மேனேஜர், அவன் கிட்ட போய் உனக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோ கெவினோட மேனேஜர் கிட்ட போய் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கறாங்க, அதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹெட்டுக்கு கால் பண்ணி பேசினா அவர் இன்னமும் திட்டுறாரு, எத்தனை எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டியா அப்படின்னு இன்னமும் திட்டுறாரு. அதை பார்த்தோன்னே அவங்க டென்ஷன் ஆகிட்டு ஓடி போய் தேடி பார்க்குறாங்க. அந்த மேனேஜர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் என்னென்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் அவனுக்கே சரியாக தெரியாது. சரி ஒரு குத்து மதிப்பாக ஒரு 18 எக்ஸ்ரே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இதே எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு வராங்க. எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி திரும்ப ஹெட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் திரும்பியும் அவன் எங்கே எக்ஸ்ரே எடுத்தாங்க, தலையில் எடுத்தாங்களா வயிற்றில் எடுத்தாங்களா காலில் எடுத்தாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இன்னமும் பயங்கரமாக திட்டுறான். ஒரு வழியாக ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலில் அடிபட்டதுக்காக பேண்டேஜ்லாம் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற டிவியை பார்த்துட்டு ஹெட்டு அவளுக்கு கால் பண்ணுவா, என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லவும், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கதை அவன் எங்கேருந்து பார்க்குறான் அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகிடுவாங்க. நியூஸில் அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு இருப்பாங்க, அப்போ தான் ஓரமாக ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ நியூஸில் தெரியற ஒழுங்காக அந்தாண்ட போ டிவியில் கேமராவில் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹெட்டு திட்டுவார். இவங்களும் ஓடி போகலான்னு பார்ப்பாங்க, கரெக்டாக அந்த நியூஸ் வாசிக்கிற பொண்ணுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் ஏதாவது சொல்லுங்க கெவினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்லாம் கேட்கவும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்தாண்ட சைடு ஓடுவாங்க. பயங்கரமாக அவர் திட்டுவார், நல்லா கொட்டிக்கிட்டியா, எந்த வேலையும் செய்கிறதுக்கு நீ துப்பு கிடையாது, ஒரு எக்ஸ்ரே எங்கே எடுத்தாங்கன்னு கூட கேட்க உனக்கு துப்பு இல்லை, நீ சோர் தின்ன வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க, நான் காலையிலேருந்து சாப்பிடாம இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ நல்ல வேலை செஞ்சேன்னு சொல்லனா கூட பரவாயில்ல, இப்படி திட்டாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த பேப்பரில் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, இந்த கேவலமான பேப்பரில் எவனாவது ஒர்க் பண்ணுவாளா, எனக்கு வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாங்க. அவன் ஃபோனை வச்சுட்டான்னு நினச்சிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹெட்டு கேட்டுட்டு தான் இருப்பாரு, நான் இன்னும் ஃபோனை வைக்கல ஒழுங்கு மரியாதை ஆஃபீஸ் வந்து சேரு அப்படின்னு சொல்லி ஹெட்டும் கத்துவார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, நான் உன்ன நியூஸில் பார்த்தேன் நீ பயங்கர பாப்புலர் ஆகிட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா நீ வேற எனக்கு இந்த வேலையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புலம்புவாங்க. ஆனால் ஹீரோயின் அம்மா பிடிச்ச வேலைன்னு ஏதாவது இருக்கா என்ன, எல்லா வேலையும் நம்மளுக்கு பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் வீட்டு வாடகையை நீ தான் பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. ஹீரோயின் மறுநாள் வேலைக்கு ஏதாவது திட்டிட்டு வரோம் அந்த ஹெட் அப்படின்னு பயந்துக்கிட்டே வராங்க. ஆனால் அந்த ஹெட் எதுவும் திட்டல, ஹண்ணு கிட்ட மட்டும் சொல்கிறாரு, ஜெயஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ட்ரெய்லரை போய் பார்த்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹண்ணு ஜெயஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நம்ம நியூஸ் பேப்பருக்கும் சுத்தமாக செட் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும், நான் போனால் அவனுங்க என்னை அடிச்சே துரத்திடுவானுங்க உள்ளே விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான் அவனுங்க நான் ஆனால் வச்சு செய்யணும், இந்த ட்ரெய்லரே கேவலமாக இருக்குன்னு வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் எப்படி ட்ரெய்லர்லேயே ஒரு மூவி நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கவும், எது உனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாதா, அப்படின்னா நீ எப்படி ரைட்டர் ஆவ அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு ஹண்ணை 4 அப்படியே சொல்லுடா ட்ரெய்லரில் எப்படி மூவியை கிழிக்கிறதுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் அவர் 4 அதே மாதிரி பேசுகிறாரு. ஹெட்டு ஹண்ணை தான் ஹீரோயினுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக விட்டுருப்பாரு இன்சார்ஜாக, இவ இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இருக்கதை பார்த்துட்டு என்ன ஒன்றுமே சொல்லி தர்றியா என்னடா இப்படி நடத்துக்கிற அப்படின்னு ஹண்ணை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஹண்ணு ஹீரோயினை கூட்டிட்டு மாடிக்கு போகிறாரு. இங்கே பாரு உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை பற்றி வாயே திறக்காது, உனக்கு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இங்கே ரைட்ஸே கிடையாது, நாங்கள் யாருமே எந்த வார்த்தையும் எழுத்து பேச மாட்டோம், அதே மாதிரி நீ இருந்துக்க, முதல்ல உன் மூஞ்சிலே எக்ஸ்பிரஷன் காட்டுறதை நிறுத்து, உன் மூஞ்சிலே பிடிக்கல அப்படின்ற விஷயத்த காட்டுறதை நிறுத்து, அப்போ தான் இங்கே நீ சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஹீரோயின் எப்படா இந்த வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இன்டர்ன்லாம் வேலையை விட்டு போக முடியுமா, அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்ற மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஹெட் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இருப்பார், அவனை யார் இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், யாருமே அங்கே இருக்கிறவங்களாம் வாலண்டியராக கை தூக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் அவருக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்றதுனால கை தூக்குவாங்க. இப்போ என்ன என்னை வச்சு காமெடி பண்ணுறியா, நீ ஒரு இன்டர்ன், நீ எப்படி ஒரு ஸ்டாரை இன்டர்வியூ எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுருவார். ஹெட்டு இப்போ புதுசாக வந்திருக்கிற மியூசிக் பேண்டை நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு இன்சார்ஜை ஒரு பொண்ணுகிட்ட கொடுப்பாங்க. ஆனால் அந்த லேடி ஹீரோயினை கூப்பிட்டு, என்னாலலாம் இந்த இன்டர்வியூ எடுக்க முடியாது, நான் பெரிய பெரிய ஸ்டார்ஸை தான் இன்டர்வியூ எடுப்பேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீ தான் சின்ன பொண்ணு, நீ தான் போய் இந்த மாதிரி வளர்கிற ட்ரூப்பெல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்சார்ஜை கொடுத்துருவாங்க மாற்றி. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஹெட்டு பார்த்துட்டு தான் இருப்பார்.
ஹீரோயின் அந்த மியூசிக் பேண்ட்ல இருக்கிற ஒரு பையன் கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் அந்த ட்ரூப் வச்சிருக்க பாஸை பயங்கரமா கலாச்சி விட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பான். அவனுக்கு எங்க ஹெல்த் மேலாம் அக்கறையே இல்லைங்க, எங்களை ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ பண்ண வைக்கிறான் தெரியுமா, எங்களுக்கு மூச்சே நின்று போற மாதிரி இருக்கு, அவன் கூட பெரிய ரோதனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாரு. இதெல்லாம் ஹீரோயினும் நோட் பண்ணி வச்சுக்கும். இன்டர்ன்ஸ்லாம் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க சும்மா ஃப்ரீ டைம்ல. அப்போ ஒரு இன்டர்ன் பொண்ணு சொல்லுவா, என்னோட டைரக்டர் வந்து நான் நல்லா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு கேப்ல என்னோட வயத்தை டச் பண்ணிட்டான், எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல தானே வரும், அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவோமா அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பா இருப்பாங்க. ஹீரோயின் அந்த புது மியூசிக் ட்ரூப்ல சொன்னதை அப்படியே உண்மையெல்லாம் எழுதிடுவாங்க. இதை பார்த்தோன்னே அந்த டைரக்டர், இதை எப்படி நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியும், நம்ம பாஸோட ஃப்ரெண்டு அந்த ட்ரூப் வச்சிருக்கவன், இதை பப்ளிஷ் பண்ணனும் அவ்வளோதான் நம்ம காலி, ஒழுங்காக இதை எழுதின பொண்ணை வேலையை விட்டு எடுத்துரு அப்படின்னு நம்ம ஹெட்டை கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாரு அந்த டைரக்டர். இதை கேட்டோன்னே எது ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதுனது, அதுவும் தப்பா எழுதுனதுக்காக அவளை தூக்க சொல்றீங்களா வேலையை விட்டு அப்படின்லாம் திட்டிட்டு இருப்பாரு. அவளை தூக்கலனா நீ போட வேலையை விட்டு அப்படின்னு சும்மா அந்த டைரக்டர் சொல்லிடுவாரு. உடனே ஹெட்டு, அப்படின்னா நான் வேணா வேலையை விட்டு போறேன், என் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்னா என்னாலலாம் இந்த வேலையில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், டேடே சும்மா சொன்னடா, அந்த பொண்ணை ஒழுங்கா ஆர்டிக்கல் எழுதுவாய்டா அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம டைரக்டர். ஹெட்டு ஃபர்ஸ்ட் வேலை சொல்லியிருப்பாங்களையா, அந்த லேடியை கூட்டு பயங்கரமா திட்டுறாங்க, நான் உனக்கு ஒரு வேலை கூட்டா நீ இன்டர்னை கூட்டு வேலை செய்ய சொல்றியா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பயங்கரமா திட்டிட்டு, உனக்கு எழுதுறதுனா என்னன்னு தெரியாதா, எப்படி எழுதணும்னு உனக்கு தெரியாதா, யார் அனுசரிச்சு எழுதணும்லாம் நீ கத்துக்கலையா அப்படின்னு சொல்லி உன்னை தானே தான் கத்துக் கொடுக்க சொன்ன அந்த பொண்ணுக்கு, என்னடா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொண்ணை அப்படின்னு ஹானையும் பயங்கரமா திட்டி விட்டுறாரு. சரிவா, உனக்கு சீனியர்ஸ் முதல்ல மதிக்க தெரியுமா, அவன் உனக்கு சொல்லியே கொடுக்கலவா, எல்லா சீனியர்ஸ்க்கும் ஹலோன்னு வந்து சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் எல்லாருக்கும் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கத்தி சொல்லு அப்படின்லாம் ஹெட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அவன் குனிச்சு சொல்லு அப்படின்லாம் சொல்லவும் ஹீரோயின் குனிஞ்சு ஹலோன்னு சொல்லுவாங்க. உடனே ஹெட்டு, குனியாத ரொம்ப, உன்னோட ஷர்ட் பட்டன் ஓப்பன்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்னு அவங்க ஒரு வழியாக போய் எல்லாருக்கும் ஹலோ சொல்லிட்டு நிற்கும் போது தான் டிவியில் ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கோம். அந்த ஷோவில் இவங்கக்கிட்ட பாஸை பற்றி தப்பாக சொன்ன அந்த மியூசிக் ட்ரூப்பில் இருக்கிற பையனே, எங்கள் பாஸ் தான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவர், எங்களை பயங்கரமாக கவனிச்சுக்கிறாரு அப்படின்லாம் பேட்டி கொடுத்துட்ருப்பான். என்னடா நடக்குது, இதுதான் ஜேர்னலிசமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். எல்லாரும் சேர்ந்து டின்னருக்கு போயிருப்பாங்க. அப்போது வயிற்றில் கை வச்சான் அப்படின்னு சொன்ன பொண்ணு அந்த டைரக்டர்கிட்ட, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறதுக்காக எழுந்திருப்பான். அந்த பொண்ணு, நான் வயிற்றில் கையை வச்சது தான் சொல்ல வரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டர், சரி சரிம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவராக போயிட்டேன் என்னன்னு எல்லாரும் கேட்கவும், அந்த பொண்ணு கொஞ்சம் தப்பு தப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தது, அதனால கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி முதுகில் ரெண்டு தட்டு தட்டினேன், அதை அவள் தப்பாக எடுத்துக்கிட்டா போல அப்படின்னு அவர் சொல்லி மழுப்புறாரு. உடனே பக்கத்தில் இருக்க நம்ம ஹெட்டு, நான் கூட தான் என்னோட இன்டர்னை குனியாத ரொம்ப, உன்னோட செஸ்ட்டு தெரியுதுன்னு சொன்னேன், இதில் என்ன தப்பா என்ன, நான் அவள்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின், ஐயோ அதிலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் அந்த டின்னரில் எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால குடிச்சிருவாங்க, அதனால அவங்க பயங்கரமாக வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. சோஜியன் தான் வந்து அவளை கூட்டிகிட்டு போவான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க ஹீரோயின். ஏஞ்சி பார்த்தா சோஜின் பக்கத்தில் படுத்திருப்பான். சோஜோன், உனக்கும் எனக்கும் ஏதாவது நடந்துருச்சா என்ன நைட்டு அப்படின்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் அவன், ஆமாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்பான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோயின் கத்தவும், நான் சும்மா சொன்னேன், நம்மளுக்குள்ள எதுவும் நடக்கலை, குடிச்சிருக்கிற பொண்ணை தொடுறதுக்கு நான் என்ன கேனையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நீ நைட்டு என்கிட்ட பேசினதெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன உன்ட்ட சொன்னேன், டேட் பண்ணலாம் இனிமே அப்படின்னு சொன்னியே, அதை மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லவும், அப்படியா சொன்னேன், அதை மறக்க வேணாம் நம்ம இனிமே டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஹீரோயின் மறுநாள் நிறைய ஆர்டிக்கல் எழுதிட்டு வந்து ஹீரோ கிட்ட சஜஷன் கேட்குறாங்க, இது கேவலமாக இருக்குது, இது தப்பு, இப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு நிறைய இதை ரிஜெக்ட் பண்ணி கிழிச்சி அந்த ஹீரோயின் மூஞ்சிலே தூக்கி போடுறாரு. ஒரு கட்டத்தில் அவரால் பேசவே முடியல. ஹீரோயின் வந்து காட்டும்போது, திரும்ப எழுது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு ட்ரக் டிரைவர்கிட்டேது கால் வரும். ஹீரோயின் அதை ஹெட்டுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க. ஹெட்டு உடனே, அப்படியா ஏதோ நியூஸ் சேனல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் வச்சு பார்த்தா, இவங்க எப்போதுமே பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்க அந்த ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயின், என்ன ட்ரக் டிரைவர்டெல்லாமா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க அப்படின்னு ஹான்ட்ட கேட்கவும், ட்ரக் டிரைவர்னு இல்லை, அங்கே சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்போம். ஹெட்டு, இவனுக்கு அடியெல்லாம் பட்டிருக்காது, இவனை சுற்றி எப்போதுமே பாடி கார்டு இருப்பாங்க, இவனுக்கு அடிப்படுறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது, ஏதோ ஒன்று நடக்குது சம்திங், நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இந்த நியூஸை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹான், ஆனால் நம்ம போனதான் அவன் இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேனே, அதுவும் ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட் வாசலில் கூட நம்மளால் போக முடியாது, நம்ம நியூஸ் பேப்பருக்கும் அவங்களுக்கும் ஆகாது இல்லையா அப்படின்னு சொல்லவும், நம்ம போனால் தானே பிரச்சனை, இன்டர்னுக்கு அனுப்பிவிட்டா இன்டர்னை தான் யாருக்குமே தெரியாது, அதோட அவள் குட்டியாக இருக்கா எப்படின்னு போய் நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹெட்டு. ஹீரோயினும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹீரோ அட்மிட் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பயங்கரமான செக்யூரிட்டியாக இருக்குது, எந்த ரிப்போர்ட்டரையும் உள்ளே அனுப்ப மாட்டுறாங்க. அப்போ அவள் சீனியர் அக்காவை மீட் பண்ணுறா.
சீனியர் அக்கா எப்படியாவது நம்ம உள்ளே போய் நியூஸ் கலெக்ட் பண்ணிடணும், அப்போ தான் எக்ஸ்க்ளூசிவான விஷயம் கிடைக்கும், எக்ஸ்க்ளூசிவ்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு டைட்டான செக்யூரிட்டி இருக்கிற நிலமையில நம்மளால எப்படி உள்ளே போக முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் அக்கா அவளோட காரியே அவளோட கால் மேலே ஏற்றிக்கிறா. வேற வழியே இல்லாமல் இப்போ கால் அடிபட்டுருச்சு அப்படின்ற ஒரு சாக்கை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஹீரோவோட ரூமுக்கு முன்னாடியுமே ரெண்டு செக்யூரிட்டி நிற்கிறாங்கன்னு. அதுவும் அந்த செக்யூரிட்டியை ஏற்கனவே சீனியர் அக்காவை பார்த்துருப்பாங்க, அதனால் இப்போ சீனியர் அக்காவால் உள்ளே போக முடியாது, அவங்கள போய் டைவர்ட் பண்ணுறேன், நீ எப்படியாவது உள்ளே போய் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அக்கா போய் அவங்க ரெண்டு பேரையும் டைவர்ட் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் ஹீரோயின் உள்ளே ஓடி போயிடுறா. உள்ளே போய் பார்த்தா பெட்டில் ஹீரோவை காணும், அவன் ஏஞ்சி நல்லா தான் நிற்கிறான், அவனுக்கு எந்த இடத்துலையுமே அடிபடல. அப்போ நீங்கள் போய் தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துடுறா ஹீரோவை போன உடனேயே. ஹீரோ உடனே யாருக்கிட்ட உள்ள வந்த வெள்ளப்போ அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு ரிப்போர்ட்டர், எப்படி வசதி, நான் இப்போ உங்களை ஃபோட்டோ எடுத்தனே அதை பப்ளிஷ் பண்ணிடவா இல்லை நாலு வாரத்தை இன்டர்வியூ எனக்கு நல்லதாக கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்கவும், சரி உட்காந்து தொலை நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உட்காருவான். அப்போ தான் வெளில யாரோ வர சத்தம் கேட்கும், யாருன்னு பார்த்தா அந்த ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட ஓனர் தான், அவள் ஒரு பொண்ணு, அவள் தான் ஆக்சுவலாக இந்த மூவியோட வில்லி. அவள் வரதுனால ஹீரோ நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல ஒளிய சொல்லிடுவான். அவள் வந்து பயங்கரமாக திட்டுவா, ஏன்டா நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா, நான் சொல்கிற மூவியில் நீ நடக்கவே மாட்டியா, எதுக்கு என் என்டர்டைன்மெண்ட் விட்டு போகலான்னு நினைக்கிற, நீ என்னோடய ஏஜென்சியை விட்டு போகிறதுக்கெலாம் வழியே கிடையாது, அப்படி போனால் உன்னை கோர்ட்டில் நான் நிறுத்திடுவேன் அப்படின்லாம் பயங்கரமாக சத்தம் போடுவாங்க அந்த வில்லி. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பா. ஆனால் அந்த ஹீரோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி கவலைப்படுற நிலமையில நான் இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பான். ஹீரோவை பயங்கரமாக மிரட்டி அந்த வில்லி தலையில் ஒரு பேண்டேஜை ஒட்டி, இப்போ வந்து நீ பேட்டி கொடுக்குற வெளில இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வெளில வந்தோடனே ஹாலிவுட்டில் இருக்க ஒரு பெரிய டைரக்டர் நம்ம ஹீரோவை வச்சு படம் எடுக்க போகிறாங்க, அதுக்காக அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் அமெரிக்கா போக போகிறாரு, அதையும் நீங்கள் நியூஸாக எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு நியூஸ் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டுட்டா அப்படின்றதுனால அந்த ஹீரோ ரெண்டு மூணு ஃபோட்டோ அவளோட ஃபோனுக்கு அனுப்பியிருப்பான், இதையும் நீங்கள் நியூஸாக மாற்றிக்கோங்க, என்ன அவள் மிரட்டினதெல்லாம் நியூஸாக போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி. அதில் என்ன இருக்குன்னா அந்த ஹீரோவும் வேற ஒரு ஹீரோயின் கூட இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி பெட் சீன் இருக்கும், அதை நீங்கள் வேணால் எக்ஸ்க்ளூசிவாக மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். ஹீரோயின் இந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக மாற்றலாமா இல்லை விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வருவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஹெட்டு கேட்பான், ஏதாவது சிக்குச்சா அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோயின் எந்த விஷயமும் கிடைக்கல, அவனுக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லை தான் போல, நெத்தியில் பேண்டேஜ்லாம் போட்டுட்டு பேட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க தெரியாதா, அவன் ஏதோ பொய் சொல்கிறான், ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவன் மறைக்கிறாங்க, அதை கூட உன்னால் கண்டுபிடிச்சிட்டு வர முடியல பார்த்தியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டி விட்டுருவான். உடனே ஹீரோயினை ஹண்ணு கூட்டிகிட்டு போய் மாடியில் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற, ஒழுங்காக நடந்துக்க மாட்டியா அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ ஹீரோயின் பயங்கரமாக ஹெட்டை பிடிச்சி திட்டுவா, அவன் ஏன் இப்படி வியர்டாக நடந்துக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் கத்துறானே, நம்மளை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் திட்டவும், ஆமாம் அவன் கொஞ்சம் இல்லை நிறையவே வித்தியாசமாக நடந்துப்பான், ஆனால் அவர் உண்மையிலுமே ரொம்ப நல்லவர், அவர் இல்லைன்னா நம்மளோட என்டர்டைன்மெண்ட் செக்ஷனே இருக்காது, இப்போலாம் எங்கே சுற்றினாலும் காசிப்ஸ் இருக்குது, இன்டர்நெட்டை திறந்தாலே ஒரே காசிப் விஷயம்லாம் இருக்குது, அதனால் நம்மளோட என்டர்டைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து தூக்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அவர் தான் அப்படிலாம் செய்யக்கூடாது, செஞ்சால் நிறைய பேருக்கு வேலை போயிடும்னு நிறுத்தி வச்சுருக்காரு, அவர் நல்லவர் தான் அவரை தப்பாக பேசாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். பயங்கரமாக போதையில் இருப்பார் ஹெட்டும் டைரக்டரும். அப்போ டைரக்டர் சொல்லுவார், உன்னோட டிபார்ட்மெண்ட்டை சீக்கிரம் தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல எக்ஸ்க்ளூசிவான விஷயம்லாம் சொல்லு, அப்போ தான் உன்னோட டிபார்ட்மெண்ட்டை எப்படியாவது பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ்னா நாங்களும் கஷ்டப்பட்டு தான் நியூஸ்லாம் தேடுறோம், எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்னா வானத்தை பிறந்துட்டு குடிக்குமா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவரும் திட்டுறாரு. கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த ஹீரோ கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக மாற்றணுமா, சப்போஸ் அப்படி மாற்ற போய் அவங்க கூட பெட்டில் இருக்கிற பொண்ணு செத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சோஜின் கிட்ட. சோஜனும் அப்படி செய்யாத, இப்போலாம் நிறைய பேர் தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதனால் அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்னா அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் ஹீரோயின் ரொம்ப கஷ்டத்தில், ஏதாவது என்டர்டைன்மெண்ட் செக்ஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பு தரணுன்றதுனால அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டில் காட்டிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹெட்டுக்கு பயங்கர குஷி, ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவ் இல்லைன்னு காஞ்சு போயிருக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் தொக்க மாட்டிக்கிச்சுன்னா அவர் பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுறாரு, ஆனால் வெளில காட்டிக்க மாட்டுறாரு, இதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நியூஸில் பப்ளிஷ் ஆகிடுது. இதை ஹீரோயின் ஃபோன் பண்ணி சோஜின் கிட்ட சொல்கிறாங்க, என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்க்ளூசிவாக மாற்றினது, ஆனாலும் அவன் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒர்க்கர்ஸோட டின்னருக்கு போயிருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் அதோட அந்த ஹீரோவுக்கும் நம்மளோட ஆஃபீஸ்க்கும் என்ன சம்மந்தம், ஏன் கடுப்பாக வராரு ஹெட் அவங்க ரெண்டு பேரோட பேரை கேட்டாலே அப்படின்னு சொல்லவும் தான் அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கர் சொல்கிறாரு,
ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த ஹீரோ மேல ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ் வந்துச்சு. அது யார்கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஹெட்டுக்கு டைரக்டாவே அந்த பொண்ணு வந்து நிறைய எவிடன்ஸ்லாம் சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவான விஷயமா பப்ளிஷ் பண்ண சொன்னிச்சு. அதனால நம்ம ஹெட்டும் அப்படி பப்ளிஷ் பண்ணாரு. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த கேஸும் ட்ராப் ஆகிடுச்சு, அந்த பொண்ணையும் ஆளியே காணும். இதனால் ஆஃபீஸில் நம்ம ஹெட்டுக்கு பயங்கர கெட்ட பேர், அவரோட ப்ரொமோஷன்லாம் கட் ஆகிடுச்சு, அவருக்கு இனிமேல் ப்ரொமோஷனே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே க்ரியேட் பண்ணது அந்த ஹீரோவும் அந்த ஜெயஸ் என்டர்டைன்மெண்ட்டும் தான். அதனால தான் அவருக்கு அவங்க ரெண்டு பேரையும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட பெட்டில் இருக்கிற இமேஜஸ்லாம் ஷேர் ஆனதுனால அந்த வில்லி ஃபோன் பண்ணுறா ஹெட்டுக்கு, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், டின்னருக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி. அதனால் ஹெட்டும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நம்ம ஹீரோயின் அப்படின்றதுனால ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது தான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹெட்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களோட ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அதோட அவர் ஃபோன் பண்ணி அவளோட ஒய்ஃப்கிட்ட சீக்கிரமாக இங்கே வந்துரு, என்னால் ஆஸ்திரேலியாவில் நீ இருக்கிறதுக்கெலாம் பணம் அனுப்பிட்டு இருக்க முடியாது, கட்டுப்படி ஆகலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோயின். டின்னருக்கு போனோடனே அந்த வில்லி நம்மளோட ஹெட்டுக்கிட்ட ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை திறந்து பார்த்தா வேர் இருக்கும், அந்த வேர்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த வில்லி சொல்லுவாள். அதோட எங்களோட என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிற டாப் ஸ்டாரான ஹீரோவை பற்றி நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் போட்டது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இனிமேல் அவரை பற்றி நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் தரோம், அந்த மாதிரி நியூஸாக போடுங்க, அவருக்கு நல்ல பேர் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவர் பயங்கர போதையாயிடுறாரு. அந்த போதையிலே சரிங்க, ஒரு நாளைக்கு 100 போஸ்ட் போடுறோம் உங்களோட ஹீரோவை, நல்லபடியாக பேசி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹெட்டு கையில் வச்சிருக்கிற அந்த கிஃப்ட் பாக்ஸ் கீழே விழுந்துருது. அதுலேருந்து 3 தங்க பொம்மை கீழே விழுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஓ, இதெல்லாம் கொடுத்து தான் நம்மளோட ஹெட்டை கரெக்ட் பண்ணுறாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்போ சோஜுன் இருக்கான். சோஜுன், நான் அப்ராடில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவில் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனாலும் சரி, உன் இஷ்டம் அதுதானா, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெட்டுக்கும் ஹானுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால சண்டை வருது. அப்போ பயங்கரமாக ஹெட்டு திட்டி விட்டுறான் ஹானை. ஒரு இன்டர்ன் இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தெல்லாம் கொண்டு வரா, ஆனால் உன்னால் ஒன்றுத்தையும் கிழிக்க முடியல, அந்த கோவத்தில் என்ன வந்து திட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் ஹான் கோவப்பட்டுட்டு, நான் இனிமேல் இந்த வேலைக்கே வரல, உங்கள் ஆஃபீஸ் படி ஏறினா என்ன என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஹீரோயின் ஆஃபீஸை விட்டு ஹான் வெளியில் போனதை பற்றி சீனியர் அக்காட்ட சொல்கிறாங்க. உடனே சீனியர் அக்கா, அவன் ஏன் இந்த மாதிரி கோவப்படுறான்னு தெரியல, இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு போனால் அவன் என்ன தெருவில் பிச்சையாக எடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி அவனை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன நீங்கள் அவனை லவ் பண்ணிங்களா என்ன அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம், ஆமாம், நானும் ஹானும் கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த ஆஃபீஸில் ஹெட்டுக்கிட்ட பேசிட்டு அந்த வில்லி அவளை கடந்து போவா. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்கும், இந்த வில்லி எதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வரா அப்படின்ற மாதிரி. வில்லி காரில் போயிட்டு இருக்கும்போது அவளோட பாடி கார்ட்கிட்ட பேசிட்டு வருவா. அந்த ஹீரோ என்ன தான் பண்ண போகிறான், அவன் வேறு எந்த கம்பெனிகிட்ட போய் சேர போகிறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீ கலெக்ட் பண்ணு, அவனை நம்ம என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை விட்டு போவிடாமல் பண்ணணும், அவன் போயிட்டானா நம்மளுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹெட்டு அவனோட ஒர்க்கர்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான். அந்த வில்லி எதுக்கு நம்மள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி பேசுகிறான்னு ஒன்றுமே புரியல. அவளோட ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டும் வேறு ஒரு சாமி அப்படின்ற என்டர்டைன்மெண்ட்டும் ஒன்று சேர போகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஹீரோ தான். ஆனால் அந்த ஹீரோவை ரொம்ப நாளாகவே ஆளை காணும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க, அது ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயமா நம்ம நியூஸ் பேப்பரில் போடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹெட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஐடென்டி கார்டெலாம் கொடுக்குறாரு. இனிமே நீ இந்த கம்பெனியில் ஒரு அஃபிஷியலான ஒர்க்கராக சேர்ந்துட்ட, இனிமே நீ இன்டர்ன் கிடையாது, அதனால் உனக்கு சேலரியும் நல்லா கிடைக்கும், எனக்கு இனிமேல் ட்ரீட்லாம் வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஒர்க்கர் கூப்பிடுவாரு, சார் இங்கே வாங்கலாம், ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி. என்னென்னு வந்து பார்த்தா அந்த ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டில் இருந்தான் இல்லையா அந்த பெரிய ஹீரோ, அவன் வேறு ஒரு கம்பெனியில் சேர போகிறதா இன்ஃபர்மேஷன்லாம் நியூஸில் வந்துட்டுருக்கோம். அதோட அவன் ஏதோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் நாளைக்கு ஈவினிங் வைக்கிறதா சொல்லியிருப்பான். உடனே ஹெட்டு, இனிமேல் இந்த ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டும் அந்த ஹீரோ சம்மந்தமான விஷயத்தை நீ தான் நியூஸில் அப்டேட் பண்ணணும், நீ தான் அதுக்கு இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுவார். வில்லி ஹெட்டை தனியாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பா, அதனால் ஹெட்டும் போய் அவளை மீட் பண்ணுவார். அப்போது வில்லி நிறைய எவிடன்ஸ் கொடுப்பான், இந்த ஹீரோ நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடக்கூடாது, அப்படி போட்டாலும் அவருக்கு தப்பான இமேஜ் தான் ஃபார்ம் ஆகணும், அதனால் அவர் 3 முன்னாடி ஒரு செக்ஷுவல் கேஸில் மாட்டியிருந்தார் இல்லையா, அதை பற்றி நீங்கள் நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வெளியிடுங்க, அதனால் அவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே நடத்தக்கூடாது, அப்படியே நடத்தினாலும் அவன் வேறு ஒரு ஏஜென்சியில் போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, இது அவனுக்கு பெரிய இமேஜ் டேமேஜ் ஆகிற விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க.
ஃபஸ்ட்டு அந்த ஹெட் அந்த விஷயத்தை எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க மாட்டார். ஆனால் சரி எழுதுவோமே அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவார். ஆனால் அவருக்கு எழுதணும்னு தோணாது, அதனால் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கொடுப்பாரு, இந்த கேஸை ஒன்ட்டை நான் கொடுக்குறேன், இதை பற்றி நீ தான் நாளைக்கு நியூஸ் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். ஹெட்டுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும்போது அவருக்கு லங்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கதாகவும், அவர் இதே மாதிரி ட்ரிங்க் அடிச்சுட்டே இருந்தாருன்னா கூடிய சீக்கிரம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் செத்துருவார் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் திட்டுவாங்க. இதை கேட்டோன்னே என்னோட ஜேர்னலிசமில் ட்ரிங்க் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும், அதோட ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு நான் பேசாமல் செத்தே போயிடுவேன், ட்ரிங்க்கெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வந்துடுவார் நம்ம ஹெட். ஹீரோயின் ஹெட்டு கொடுத்த இன்ஃபர்மேஷன், அந்த எவிடன்ஸ், வீடியோ கிளிப் இதெல்லாம் பார்த்து செக்ஷுவல் அசால்ட்டை நிஜமாலுமே நம்ம ஹீரோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எழுதிடுவாங்க ஒரு ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே. கடைசியாக எழுதி முடிக்கும்போது தான் டாக்டர் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் அவங்க நோட் பண்ணுவாங்க. அந்த டாக்டரோட பேர் அந்த வில்லியோட பேர் மாதிரியே இருக்கும். என்னடா இது ஒரே பேர் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு தான் எடுக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு ஒத்துக்காது, டாக்டர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லும். ஆனால் அவங்க ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிற அவங்க தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க உங்கள் டாக்டர்கிட்ட பேச சொல்லி அப்படின்னு சொல்லவும், ஓ டாக்டரோட சிஸ்டர் சொன்னாங்களா அப்படின்னு அவங்க சொன்னோடனே இவங்க ஃபோனை வச்சுருவாங்க ஹீரோயின். அப்புறமா தான் ஹீரோயினுக்கே தெரிய வரும் அந்த ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிற அந்த வில்லி பொண்ணும் இந்த டாக்டரும் சொந்தக்காரங்க அப்படின்னு. இது தெரிஞ்சனே ஹீரோயின் இதுக்கு மேலே இந்த ஆர்டிக்கல் நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா உண்மையிலுமே ஹீரோ தப்பு பண்ணலை, இதெல்லாம் ஒரு வலை விரிச்சிருக்காங்க, ஹீரோ அப்போ தான் அந்த ஏஜென்சியை விட்டு போக மாட்டாரு அப்படின்றதுனால. அதனால தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை அந்த ஹீரோயின் பார்க்கும்போது மிரட்டிட்டு இருந்தாங்க அந்த வில்லி, என்னை விட்டு போனேன்னா நான் உன்னை கோர்ட்டில் நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி. ஓ இதை தான் அவங்க மீன் பண்ணி சொன்னாங்க போல அப்படின்னு ஹீரோயினுக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் ஹெட்டிட்ட போய் நான் இந்த ஆர்டிக்கல் எழுத முடியாது சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஆர்டிக்கல் எழுத முடியாதுன்னு ஹெட்டி கேட்கும்போது, எனக்கு இந்த ஆர்டிக்கல் உண்மையோ பொய்யோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது, அவங்க கொடுத்த எவிடன்ஸ்லாம் ஃபேப்ரிகேட்டட், அது பொய்யின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அட்லீஸ்ட் அந்த எவிடன்ஸ்லாம் பொய்யே, அவங்க மேலே தப்பான புகார் சொல்கிறாங்க அப்படின்னாது எழுது அப்படின்னு ஹெட்டு சொல்லுவார். ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லையே, நான் எப்படி எழுத முடியும், என்னால் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஹீரோயின். அந்த ஹீரோவோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும், அதுக்கு ஹீரோயின் தான் போயிருப்பாங்க. அப்போது திடீர்னு அவங்களோட வெப்சைட்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கும், இவங்க எழுதின ஆர்டிக்கலை ஹெட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு, இவங்க வேணான்னு சொல்லுறதை கேட்காம அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹீரோ கான்ஃபரன்ஸில் வேறு விஷயம் பேசலான்னு வரும்போது எல்லாருமே நீங்கள் செக்ஷுவல் அசால்ட் உண்மையிலுமே அந்த பொண்ணை பண்ணிங்களா, நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்களா, அந்த பொண்ணை அடிச்சிங்களா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ நான் இதை பற்றி பேச வரல, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லவும், அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சும்மாவே விட மாட்டாங்க, இதை பற்றியே கொஷின்ஸ் கேட்கறதுனால இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறி போக ட்ரை பண்ணுவார். ஆனால் காரை சுற்றியும் ரிப்போர்ட்டர்ஸ் ரவுண்டு கட்டினதுனால எப்படியோ இவங்கள்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட போய் அங்கேருந்து ஒரு லாரி வந்து மோதி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடும். இதை ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் ஹீரோவை காப்பாற்றிடுவாங்க, எப்படியோ அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தன்னால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அதனால் ஹெட்டிட்ட போய் பயங்கரமாக திட்டுவாங்க, நான் உங்களை இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ண வேணான்னு சொன்னல, யாரை கேட்டு பப்ளிஷ் பண்ணிங்க, உங்களால் ஒரு உயிர் போக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹெட் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவார். நான் ஒன்று ஆர்டிக்கல் தானே எழுத சொன்னேன், நீ எழுதுனா நான் பப்ளிஷ் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ எழுதுதும் காசுக்காக தான், நான் எழுதுதும் காசுக்காக தான், இங்கே எல்லாமே காசுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று நீ அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு எழுதிருக்கணும், இல்லை அவன் தப்பு பண்ணலன்னு எழுதிருக்கணும், நீ ரெண்டுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்ட, அது பேர் என்ன தெரியுமா, குப்பை ரிப்போர்ட்டர், நீ குப்பையாக இருக்க விரும்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். மறுநாள் ஹெட் ஆஃபீஸ்க்கு வருவார். அப்போது ஹீரோயினோட சீட்டு காலியாக இருக்கும், எங்கே நாம நேற்று திட்டினதை நினச்சிட்டு அவள் வேலைக்கு வரலையோ அப்படின்னு சோகமாயிடுவார். அப்போ தான் அங்கே இருக்கிற ஒர்க்கர் சொல்லுவார், அவள் காலையிலே ஹீரோவோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்ற விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோவோட கண்டிஷனை அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. அங்கே அந்த வில்லி வந்து அவர் நல்லா தான் இருக்கார், அவர் சீக்கிரமாக ஏஞ்சி என்னோட ஏஜென்சியில் நல்ல மூவிலாம் நடிப்பார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாயிடும். அந்த வில்லிக்கிட்ட தனியாக போய் நீ தானே எல்லாமே பண்ணியிருக்க, அந்த எவிடன்ஸ்லாம் நீ தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னே அந்த வில்லி, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ, உன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆர்டிக்கல் தானே எழுத முடியும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், போடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் இன்னும் காண்டாயிடுவாங்க. அந்த சீனியரை கட்ட, அக்கா உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருக்காங்களா, அவங்கள்ட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், லாயர்லாம் எதுக்கு, என்னோட ஆளே உனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பான் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஹான்ட்ட நிறுத்துவாங்க. ஹான், இதை டீட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஸ்பெகுலேஷன் ஆர்டிக்கல், இதில் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு ஜென்யூனான டவுட்டை ரைஸ் பண்ணலாம், அதை நம்ம நியூஸாக வெளியிடலாம், இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்லாம் நம்ம எழுதலாம், இது கோட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங், அதுக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்ல விஷயம்தான் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் இதில் ரொம்பவே ரிஸ்க்கு,
இதை நீ பண்ணனா உனக்கு வேல்யூ போயிடும், அந்த நியூஸ் பேப்பருக்கும் கெட்ட பேர் ஆனாலும் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்னானாலும் பரவாயில்ல நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோயின் நைட்டெல்லாம் உட்காந்து ஆர்டிக்கல் ரெடி பண்ணிடுவாங்க, காலைல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஹெட்டு உள்ளே வந்து பார்ப்பார், ரூமெல்லாம் என்ன டிடெக்டிவ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஆர்டிக்கலை படித்து பார்ப்பாரு. ஹீரோயின் ஏஞ்சதுக்கப்புறம் இதை பப்ளிஷ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், எதாக இருந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம், சரி ஓ இஷ்டம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுவார் ஹெட்டு. சரி எப்போ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஹெட்டு கேட்கவும் ஹீரோயின், நாளைக்கு வில்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணிடுங்க, அப்போ தான் எல்லாருமே அதை பற்றின விஷயங்களாக நோண்டி நோண்டி அந்த வில்லியை டென்ஷன் எடுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லுவாள் ஹீரோயின். சரி உன் இஷ்டப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஆனால் அந்த தங்கத்தை வாங்கினீங்கள அந்த வில்லிக்கிட்ட, அதுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், நான் உண்மையாக எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹெட்டு சொல்லுவார். ஆனால் ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டா, நான் தான் என் கண்ணாலேயே பார்த்தனே அதில் மூணு தங்க பொம்மை இருந்துச்சு, அதை நீங்கள் எடுத்தீங்க தானே அப்படின்லாம் சொல்லுவாள். கண்டிப்பாக எடுக்கலை, உனக்கு சொன்ன புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயின் வில்லியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து உட்காந்துருக்கா, அங்கே சோஜனும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் சோஜனும் ஹீரோயினும் பெருசாக பேசிக்கிறது கிடையாது. அந்த ஹீரோக்கு அடிபட்டதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சோஜுன் நினச்சி அவன் மேலே டென்ஷனில் இருப்பான். ஹெட்டு ஹீரோயின் கொடுத்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டைரக்டர் வந்து, இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பாஸ் சொல்லிட்டாரு, அவகிட்ட அந்த வில்லி பேசிட்டா போல, அதனால் பண்ணக்கூடாது, பண்ணால் உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டாங்க, சாரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே ஹெட்டு பயங்கரமாக காண்டாயிடுவார். ஜேர்னலிசம்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு உண்மையை வெளில சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி கத்துவார். ஆனால் டைரக்டர் எப்படியோ, நீ இப்போ உண்மையை சொல்ல போனால் எத்தனை பேரோட வேலை போகும் தெரியும்ல, எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹெட்டும், சரி என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோயின் ஃபோன் பண்ணி பாப்பா ஹெட்டுக்கு, ஹெட்டு ஃபோன் எடுத்துகிட்டு, சாரிம்மா என்னால் அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கர் சொல்லுவார், நம்மளுடைய நியூஸ் பேப்பர்லேருந்து தான் அந்த விஷயம் வெளில வரணுமா என்ன, நாம் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் இல்லை ஏதாவது ஒரு காசிப் பேசுகிற இடத்துல இதை போட்டு விட்டுட்டோன்னா இன்டர்நெட்டில் அது வைரல் ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாரு. இதை கேட்டோன்னே ஹெட்டு, நல்ல ஐடியா, இதை போய் செஞ்சுருங்க, இங்கே செய்ய வேணா ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணிடுவாங்க, அதனால் வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நாலஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதனால் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போய் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. வில்லியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஹீரோயின் பயங்கர சோகத்தில் உட்காந்துருப்பாங்க, எப்படியாவது இந்த வில்லியோட முகத்தரையை கிழிக்கணும், ஹீரோ நல்லவன் தான் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அங்கே கம்ப்யூட்டர் சென்டரில் எல்லாருமே வைரலாக இருக்கிற சைட்ஸ்லலாம் போய் இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. டைரக்டர் ஆஃபீஸ்க்கு நிறைய ஸ்நாக்ஸ் பேக்கோட வருவார், ஹெட்டை திட்டிட்டோம் அப்படின்றதுனால ஹெட்டிட்ட கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு. ஹெட்டு அங்கே கம்ப்யூட்டரே நோண்டிட்டு இருப்பாரு, எப்போ தான் அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி. டைரக்டரை பார்த்தோன்னே கோபமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருவார். அவர் போனதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் அவர் நோண்டிட்டு இருப்பாரு, வைரல் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இந்த சான்ஸ் நம்ம விடக்கூடாது, இப்போ நம்ம உண்மையை சொன்னால் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே மைக்கை பிடுங்கி கேட்பாங்க, நீங்கள் எவிடன்ஸ்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி உங்களோட ஏஜென்சியை விட்டு ஹீரோ போகக்கூடாது அப்படின்றதுனால பொய்யான கேஸ் அவர் மேலே போட்டிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே அங்கே சுற்றி இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம், இந்த பொண்ணு என்ன லூஸ் மாதிரி வளருது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. வில்லியும், இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா உங்கள் பேப்பர் மேலேயும் உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக கேட்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் அப்டேட் பண்ணிட்டு இருந்த விஷயம் வைரல் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ரிப்போர்ட்டர்ஸோட ஃபோனுக்கும் அந்த ஆர்டிக்கல் வந்துடும், அதனால எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கே அது உண்மையா அப்படின்ற மாதிரி. வில்லி பயங்கரமாக சமாளிப்பா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான ஆர்டிக்கல் யாரோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம். ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அதனால அந்த இடத்த விட்டு அவள் போயிடுவா. ஹீரோ அவர் அடிபட்டு அட்மிட் ஆயிருந்தார் இல்லையா ஹாஸ்பிட்டலில், அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் வழியில் டிவி பார்ப்பாரு, டிவியில் அந்த வில்லிகிட்ட கேட்குற க்வெஷ்சன்ஸ் எல்லாம் அவர் கேட்டுருவார். அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கும், இவ்வளோ நாளாக நம்ம மேலே இருந்த பழி நீங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி. சோஜுனும் ஹீரோயினை பார்த்து சிரிப்பான், ஹீரோயினுக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். சீனியர் அக்கா, இப்போ என்னடி பண்ணுவ, உன்னால தானே இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆச்சு, உன்னை அவள் சும்மாவே விடமாட்டா அப்படின்னு கேட்கவும், அப்படின்னா நான் இந்த ஏரியா விட்டே கிளம்பிடுறேன், நான் சீக்கிரமாக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளில வருவாங்க. அப்போது ஹீரோ வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயினுக்காக. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயினை பார்த்து ரொம்ப நன்றி ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் சொல்லிட்டு சிரிப்பான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து பயங்கரமாக சிரிப்பாங்க அவங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்து வேலையை ரிசைன் பண்ணலான்னு எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு இருப்பா. அப்போது ஹெட்டுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும், இவள் போகிறாளே அப்படின்ற மாதிரி. சரி இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு அவர் வெளில நடந்து வருவார். அப்போது ஒரு பொண்ணு அவரை கிராஸ் பண்ணி போவோம், இதை பார்த்தோன்னே அவர் பயங்கரமாக சிரிச்சுட்டே போவார் ஆஃபீஸை விட்டு. அந்த பொண்ணு போயிட்டு இங்கே யார் தோராகி அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் நான் தான் அப்படின்னு சொல்லுவாள்.
அப்போ பக்கத்தில் இருக்க ஒர்க்கர், ஓ நீங்கள் தான் அந்த ஹீரோவில் செக்ஸுவல் அசால்ட் கேஸ் கொடுத்த பொண்ணு தானே நீங்கள், உண்மையாக சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். சரி வாங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கர் கூட்டிகிட்டு போவான் அந்த பொண்ணை. இதை பார்த்தோன்னே தோராகிக்கு நம்ம மேலே தப்பு இல்லைன்னு இப்போ கோர்ட்டில் நிரூபிச்சிடலாம், அதனால் நம்ம வேலையை ரிசைன் பண்ண வேலான்னு ஒரு நம்பிக்கை வந்து எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் திரும்ப வெளில எடுத்து வச்சுட்டு இருப்பா. அந்த வில்லியோட ஜேஎஸ் என்டர்டைன்மெண்ட்டையே மக்கள் எல்லாம் சேர்ந்து அடித்து உடச்சி வச்சுருப்பாங்க. அந்த வில்லி பயங்கர சோகமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அவள் பக்கத்தில் ஹெட்டுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டு அவகிட்டே இருக்கிறத காட்டுவாங்க. அதனால் ஹெட்டு அப்போ கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார், திரும்ப அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துருப்பாரு, அதை தான் காட்டுறாங்க. கடைசியாக அந்த வில்லியை ஜெயிலே பிடிச்சி போட்டுருவாங்க. ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. அப்போது சோஜுன் உட்காந்துருப்பான். சோஜுன் அப்ராடுக்கு வேலை செய்கிறதுக்காக போவான். அப்போது ஹீரோயின் வழி அனுப்புறதுக்காக போயிருப்பாங்க. சோஜுன் உடனே நான் வர வரையும் நீ வெயிட் பண்ணுவல அப்படின்னு கேட்கவும், ஆ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே சோஜுன் அவன் கையில் இருக்கிற ஒரு ரிங் பாக்ஸ் அவள்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புவான். திறந்து பார்த்தா அதில் ரிங்கே இருக்காது, வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கரமாக சிரிப்பாங்க. சோஜுன் அந்த ரிங்கை கையிலே வச்சுட்டு போவான். நான் வர வரையும் வெயிட் பண்ணு, அப்போ வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். ஹீரோயின் காரில் வந்துட்டு இருக்கும்போது அவள் ஹெட்டுக்கிட்டேருந்து கால் வரும். அட்டன் பண்ணால் பயங்கரமாக திட்டுவார். அவர் யாரை கேட்டு இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதுனேன், அதுவும் டைட்டில் யூ கால் இட் பேஷன்ட்னு வேற எழுதுறியா, என்னை கிண்டல் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த லங் ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணுறதுக்காக அவர் அட்மிட் ஆகிருப்பார். அதோட இந்த விஷயத்தை ஃபுல்லாகவே ஒரு புக்காக அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பா, அதை தான் காட்டுறாங்க. இதோட இந்த மூவி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.